ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேஃபால் வேலெட் வந்து எப்படி லோ ப்ரைஸுக்கும் வாங்க முடியும் இல்லைனா வந்து ஃப்ரீயாக வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் வந்து S1 அப்படின்ற வேலெட் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலெட் தான் வந்துச்சு, அரௌண்ட் 5500 ருபீஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஃபெசிலிட்டியோடு கொண்டு வந்ததான ஒரு வேலெட் தான் பார்த்தீங்கன்னா X1 அப்படின்றதான வேலெட். ஸோ இந்த ஒரு வேலெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேஷில் 7500 ரூபா, இதே டாலரில் பார்த்தீங்கன்னா $85 வந்து வருது கைஸ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணுதுன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் வேலெட் இல்லைனா ஹார்ட்வேர் வேலெட் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட்வேர் வேலெட், இதை நான் வந்து என்னோடய மொபைலில் வந்து பேர் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டி ஆப் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான், ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் ஐக்கான் வந்து காட்டும், அதாவது இது மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து அந்த பேனரில் வந்து இருக்கும் கைஸ். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்வாப் 35 USDT டு கெட் லிமிட்டட் எடிஷன் USDC X1 வேலெட் அப்படின்னு வந்துருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணணும், இந்த பேஜுக்கு வந்துடும், இந்த பேஜுக்கு வந்தோடனே இதை வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குயிஸ் வந்து கேட்போம். ஸோ குயிஸ்க்கான ஆன்சர் லைவாகவே காட்டிடுறேன். ஸோ டேக் குயிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான். அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு குயிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ குயிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிரும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒயிட் லிஸ்ட் அப்படின்னு வந்து கொடுப்பான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 35 USDCயாஸும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்து வெரிஃபை அப்படின்றது கூட வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வெரிஃபை கொடுத்துருங்க. அடுத்து ட்விட்டர் ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கிளிக் திஸ் லிங்க் அப்படின்னு வந்து கொடுப்பான், ஜஸ்ட் அதை டேப் பண்ணி உங்கள் ட்விட்டரை கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து போவோம். ஸோ அந்த ஒரு போஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ரீட்வீட் அண்ட் லைக் வந்து பண்ணால் போதும். ஸோ பண்ணிட்டு கீழே வந்து வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கனா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு USDCயை வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்வாப் பண்ணணும்னு வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து ETH அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ ETH-ல ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் வந்து கொஞ்சம் USDC வந்து எத்தீரியம் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இவங்க USDCயில் வந்துட்டு 35 USDC வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணி ஒரு $50 ஒர்த்து எத்தீரியம் வந்து ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4th ஆப்ஷனாக வந்து ஸ்வாப் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட்டு ஸ்வாப் அப்படின்றத வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டு பே அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு ETH அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணே எத்தீரியம் ஆர்பிட்ரம் அப்படின்னு வந்து காட்டும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரிசீவ் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணிங்கன்னா USDC அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட்ரம் நெட்ஒர்க் USDC வந்து வரும். ஸோ வந்தோடனே என்ன பண்ணிங்கன்னா ஒரு $40 வந்து USDCயை வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ $40 வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா USDCயாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து அகெயின் டி ஆப்ஸ்குள்ளே போயிட்டு இந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே வந்து போயிருங்க கைஸ். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரிஃபை அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வாப் ஆப்ஷனுமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து வெரிஃபை ஆகிரும். ஸோ இது ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ரெடியும் USDC X1 வேலெட் அப்படின்ற வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு கிளிக் திஸ் லிங்க் அப்படின்னு வந்து இருக்கும், ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கிளிக் அப்படின்றது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் நவ் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ கிளைம் நவ் அப்படின்ற வந்து கொடுத்துருங்க. ஸோ கிளைம் நவ் அப்படின்றது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலெட் வந்து $10 சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். பட் ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலெட் உங்கள் கைக்கு வந்தோடனே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10 ஒர்த்து USDC வந்து கொடுத்துருவாங்க கைஸ். ஸோ இந்த $10 பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணீங்கனா உங்கள் மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பான், நான் போட்டிருக்கமே ஜஸ்ட் ஒரு கோடை போட்டு விட்ருங்க கைஸ். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்தியா அப்படின்ற வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தமிழ்நாடு அண்ட் நீங்கள் வந்து எந்த சிட்டியோ அந்த சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ செலக்ட் பண்ணிட்டு உங்களோட போஸ்டல் கோட் என்டர் பண்ணுங்கள், ஸ்ட்ரீட் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள், அண்ட் வந்துட்டு ஃபோன் நம்பருமே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணணும், இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் டெலிவரி மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம $36 வந்து பே பண்ணுங்க கைஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன் வேலெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், அதாவது ஒரு
$85 வருது கைஸ். ஸோ இதில் வந்து $36 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $49 நீங்கள் வந்து ஈஸியாகவே சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்கன்ற பட்சத்துக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இதே இது உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க துபாயில் இருக்காங்கன்னா அவங்களோட அட்ரஸ் வந்து கொடுங்க, நீங்கள் வெறும் $9 மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதும் கைஸ், அதுவும் அந்த ஷிப்பிங்க்கு. ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டும் வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக துபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு வேலெட் வந்து ஆர்டர் வந்து போகிறேங்க. ஸோ பார்ப்போம் எது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் டெலகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன்.